வணக்கம் என கண்பானுங்களே. சங்கீதம் 66:15 சொல்கிறது, ஆட்டுக்கடாக்களின் இனப்புகையுடனே கொழுமையானவைகளை உமக்கு தகன பலியாக இடுவேன். இதில் தாவீது கொழுமையானதை ஆண்டவருக்கு தகன பலியாக இடுவேன் என்று சொல்வதில் இருந்து அவர் தேவனை எந்த விதத்தில் கனப்படுத்தினார் என்பதை காணலாம். ஒரு ஊழியக்காரனின் சாட்சியை நான் கேட்டேன். அவர் 5 ரூபாய் அவரிடம் இருந்த பொழுது முழுமையாக 5 ரூபாயும் ஆண்டவனுக்கு காணிக்க கொடுத்துட்டார். காலப்பண போக்கினிலே கர்த்தர் இன்றைக்கு அவர் ஆசீர்வதித்ததினாலே வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ஏழை ஊழியக்காரனை அழைத்து ஒரு காரையே பரிசாய் கொடுக்கிறாராம். காரணம் என்ன? செழுமையானதை கர்த்தருக்கு அவர் கொடுத்தார். 5 ரூபாய் தான், அதை முழுமையாய் கொடுத்தார். நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையிலே எது செழிப்பானதோ கொடுமையானதோ அதை ஆண்டவருக்கு கொடுங்கள். நிச்சயம் உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்களுடைய எதிர்கால சந்ததியையும் ஆசீர்வதிப்பார். அதனால் தான் முதன்மையானது கிறிஸ்துவுக்கு கொடுங்கள். காட் பிளஸ் யூ.